பேபி என்ன மாமா இங்க வா என்னப்பா நீ இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு ஏன் பாய் இப்படி சின்னத்தனமா நடந்துக்கிற நானே அர்ஜுன பறி கொடுத்துட்டு நொந்து போய் உட்காந்துருக்கேன் உனக்கே தெரியல நம்ம ஆளுங்களையும் பல பேரை இழந்துட்டோம் மிச்சம் மீதி இருக்கிற உங்களாலையும் பிரச்சனைனா நல்லாவா இருக்கும் அதுவும் பொம்பளைக்காக போய் அடிச்சு நிக்கிறீங்களாடா ஏதோ ஒரு பொம்பளைக்காக அடிச்சுக்கல என் பொண்டாட்டியே கை பிடிச்சு இருக்கானா இதுக்கு மேல இவனை நம்ம கூட்டத்துல வச்சிருக்கணுமா உன ஏண்டா போறீங்க நீ தப்பு தான்டா நிறைய செய்யணும் எனக்கு ஏற்கனவே தெரியும் கோயந்த அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான் சரி வயசு பையன் அப்படி இப்படி இருக்க தான் செய்வான்னு விட்டேன் அது இப்ப தப்பா போச்சு இப்ப அடிமடியிலே கை வைக்க ஆரம்பிச்சிருக்க ஏய் உனக்காக இப்ப நான் உனக்கு பதில் சொல்ற மாதிரி அடிச்சு பாரு அண்ணா நீ பேசுறது எனக்கு பிடிக்கலண்ணா தப்பு செஞ்சு விட்ட நீ எதுக்கு நான் கஞ்சிட்டு இருக்க உன்னை அவ இங்க இருக்கணும் இல்ல நான் இங்க இருக்கணும் அவ்வளவுதான் ஏய் நாயிகா போனோம் நாயிகா போனோம் ஏய் என்னடா பேச அடிச்சு பல்லங்கள ஓடுறோம் ராஸ்கல் வாய தர கூடாது வாடா வா இங்க பாரு மாமா எல்லாத்துக்கும் உனக்கு பயந்துட்டு இருக்க முடியாது உன் கூட அலங்காட்டல இருக்கதனால எங்களுக்கு என்ன இருக்கு எங்களுக்கு ஆசை இருக்காதா வயசானவங்களாலே சும்மா இருக்க முடியல ஏய் யாரேடா வயசானவங்க யார வயசானவங்க இப்போ என்னடா சொல்ற? ஏ விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. அடிக்கு திமிரு புடிச்ச நாதரே. துப்பாக்கில இப்போ அவனை சுட்டு போடுவா. கூட இருந்துட்டேன் பார்க்கறேன் நானு. சுடுவியா? சுடுயா பார்க்கலாம். சுடு சுடு சுடு. எங்கடி துப்பாக்கி தான் இருக்கு. பாத்தறலாம் சுடு. இதுக்கு மேல நீங்க இருந்தா சரிபடாது நான் கொர கோத்துல உன்னை நானே சுட்டு போட்டுருவேன் போயிடு போயிடு போடா போயிந்தா போ சொல்லு போயிந்தா அவனை போ சொல்றா ஏய் ஏய் போ 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 தாளவாடி பக்கம் போயிரு அட்டத்தை குறைச்சிக்க இல்லனா அழிஞ்சு போயிடுவேன் உனக்கு சோறுட்டி வளர்த்த வீரப்ப சொல்றேன்டா போ அழிஞ்சு போயிடுவேன் போ போ அட்டத்தை குறைச்சிக்க போயிட்டே இருக்கல்லடா என்ன விட்டு ஒவ்வொருத்தலா போயிட்டே இருக்கல்லடா நியாயமா போறணும் போறா தப்பு செஞ்சுட்டு போறணும் போறா எனக்காக உயிரே கொடுத்துட்டு போறணும் போறா இந்த பேபி இருக்கானே கரியா போட்டு ஊட்டி ஊட்டி வளர்த்தண்டா பேபி பேபின்னு எங்கிட்ட துப்பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு போறாண்டா வளர்த்த கடா மாறல பயதுரா இப்ப இவனு போயிட்டானா போகலா போகடா எப்படி சாமி மழை பெய்யுதுன்னா
ரத்தத்தை வரைய வச்சிட்டானடா. அண்ணா போடா. சின்ன பொண்ணா, பேருக்கேத்த மாதிரி தாண்டி இருக்க. ஐயா, நாங்க ஒரு பாவமா அறியாதவங்க ஐயா. குழந்தை பிறந்து ஒரு வாரம் தான் ஆச்சு. பச்சை மண்ணை வீட்டுல போட்டுட்டு என்னங்க இழுத்துட்டு வந்துட்டாங்க ஐயா. புள்ள யாருக்கு பிறந்துச்சு ஐயா? ஏய், வாய மூடுறாங்கல. ஏய், உன் புருஷன் தான் எப்பவும் வீரப்பன் கூட இருந்திருக்கானே, நீ எப்படி புள்ள பத்த? ஐயா, ஏய், வாய மூடுறா, பேசக்கூடாதுன்னு சொல்றல. ரங்கசாமி ரோட்ல ஆறு போலீஸ்காரங்களை கொண்ட கேஸ்ல நீ இருக்கல? இல்லங்கய்யா. பேசாரா? போலீஸ் ஜீப்ல வரும்போது நீ தானே மரத்தை முன்னே பண்ணி சாச்சி குறுக்காட்டுது. ஐயா, நான் இல்லங்கய்யா, அது வேற ஆறுமுகையா, நான் இல்லங்கய்யா. ஏய், நடிக்காதடா. ராமாவரம் போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக்ல நீ இருந்தல, எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. சுரக்கா மேட்ல குண்டு வச்சதுலயே உனக்கு பங்கு இருக்கு. இத்தனையும் செஞ்சுட்டு நீ வீரப்பனை பார்த்ததே இல்லங்கிறியா? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதியா? உண்மைய நீ சொல்லல. உன் பொண்டாட்டி உடம்புல ஒட்டு துணி இருக்கு. உனக்கு தொடர்பு இருக்குன்னு ஒத்துக்கிட்டேனா உன் பொண்டாட்டி முழுசா இருப்பா, இல்லன்னா செதறி போயிடுவா. நான் சொல்றத நம்புங்கய்யா, சத்தியமா நான் வீரப்பனை பார்த்ததே இல்லங்கய்யா. இவன் தேர மாட்டாயா? யோ, பச்சை மிளகா அரைச்சு வச்சிருக்க, எடுத்துட்டு வாயா. ஐயா, எதுக்குயா பச்சை மிளகா? சொல்றேன், பச்சை மிளகா வரட்டும். தயா, எப்படி இவன் பொண்டாட்டி சேலைய உருவி உடம்புல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் கடவுங்கய்யா. எரியுதுல்ல இப்ப, எரியுதுல்ல உன் பொண்டாட்டிக்கு எரியுதுன்னா உனக்கு எரியுதுல்ல. சொல்லு, உண்மை சொல்லு.
மாப்பிள்ள பிரியா மாமா. ஐயோ, என் ஈரக்குள்ளையே நடுங்கி போச்சு மாப்பிள்ள. இப்படியா இப்படியா ஒரு மனுஷன் இருக்கிறது? நீ ஒரு சத்தம் கொடுக்கூடாதா மாமா? சரி, அதை விட. போன காரியம் என்னாச்சு? நீ சொன்ன மாதிரியே வீரப்பன்ட்ட சொல்லிட்டு மாமா. அதுக்கே மாப்பிள்ள வருத்தப்படுற? சந்தோஷமா இரு, இனிமேல் நீ தான் இந்த காட்டுக்கே ராஜா. இனிமேல் நீ பேபி வீரப்பன் இல்லை, பெரிய வீரப்பனே நீ தான். நிஜமாக சொல்கிற? அட ஆமாம் மாப்பிள்ள, நீ இல்லாமல் அவனுங்களால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? எப்போவுமே ஒருத்தர் கூட இருக்கிற வரைக்கும் அவன் மதிப்பு தெரியாது, போனா தான் தெரியும். ஆமாம் மாமா, எல்லா வேலையும் நம்மளை வச்சு செஞ்சுக்கிறது. ஆனால் எதுக்கு எடுத்தாலும் கோவிந்தன் கோவிந்தன் அவன் பேச்சே கேட்கறது. உன்னை வெளியே அனுப்பிச்சிட்டு கோவிந்தன் உன்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்கான் மாப்பிள்ள. அவன் இடத்த நீ பிடிச்சிருவேங்கிற பயம். ஆமாம் மாமா, பேசிட்டே இருக்கும்போது துப்பாக்கி எடுத்து சுடுறான்னு சொல்றாரு மாமா. நீ என்ன பண்ண? எனக்கும் கோவம் வந்துருச்சு மாமா. நானும் தான் சுடுவான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பின்ன இத்தனை வருஷம் கூட இருந்துட்டோமேனு பொறுமையாக வந்துட்டேன், அதுதான் என் மேலே தப்பு. நான் எவ்வளோ வச்சிருந்தா இவங்களுக்கு என்ன மாமா? அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதனால புருஷனை விட்டு வரா. இவங்களுக்கு என்ன, இதுக்கு ஒரு பஞ்சாயத்து, இதுக்கு அவர் எனக்கு அறிவுரை வேற சொல்றாரு. மாப்பிள்ள அவனுங்களை விடு மாப்பிள்ள, உனக்குன்னு ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு நீ தனி ராஜ்யமே நடத்தலாம். கூட நான் இருக்கேன் மாப்பிள்ள. நிஜமா மாமா? ஆமா, நீ வீரப்பனுக்கு போட்டியா இந்த அலங்காட்டையே முழுசாக வளைச்சி போட்டுடலாம். என்ன அப்படியே நம்ம வேண்டிய ஆளுகளுக்கும் சொல்லிட்டு வந்துடுறேன். நீ ஒரு ஆள் எனக்கு போதும் மாமா, என்ன அந்த போலீஸும் அசைக்க முடியாது, அந்த வீரப்பனும் ஒன்றும் செய்ய முடியாது. மாப்பிள்ள நான் இருக்கேன் மாப்பிள்ள உனக்கு. சரி மாமா, அந்த துப்பாக்கி கொடு மாப்பிள்ள, கொடு மாப்பிள்ள. என்ன மாமன் கேட்குறேன், என்கிட்ட சத்த நேரம் வச்சுருக்கிறேன், உனக்கு நல்ல நேரம் அனுப்பிச்சிச்சு மாப்பிள்ள, சந்தோஷமா இரு மாமா. ஆ, இந்த மாதிரி இன்னொரு அஞ்சாறு துப்பாக்கி வாங்கணும் மாமா. வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம், விடு மாப்பிள்ள. எனக்கு ஒரு பார்ட்டி துப்பாக்கி தரேன்னு சொல்லியிருக்கு, அஞ்சாறு என்ன 10-15 கூட வாங்கிக்கலாம். என்ன சரி, அதென்ன மாப்பிள்ள கஞ்சி தண்ணியா? டீ தண்ணி போடுறேன் மாமா. அப்படியா, போடு போடு, சீக்கிரம் போடு. கேசம் கொஞ்சம் அதிகமாக போடு மாப்பிள. சரி மாமா. ஒரு பெஜலிட்டிங்க, பேர் தேவராஜன்னு சொன்னீங்க. 1993 வருஷங்க, மே மாதம் 14 கர்நாடக தமிழ்நாடு கூட்டொப்பதம்படி வீரப்பன் தேடு மேட்டையில் எங்கள் ஊருக்கு போலீஸ்காரர் வந்தாங்க. தேவராஜுங்கிறது யாரப்பானாங்க, நான் தானே சார் அப்படின்னு. பக்கத்தில் இங்கே யார் வேலை செய்கிறாங்களே, குவாரி கருப்புக்கல் குவாரி, இது யார் இருந்தாங்க, அந்த மேட்டரில் ஓப்ளிசிட்டி இருந்தால் அவர் செஞ்சிட்ருக்குறாங்க சார் அப்படின்னு. சார் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் இன்குவரி இருக்குதுப்பா அப்படின்னா, சார் எங்களுக்கு என்ன சார் இருக்குது, நான் உள்ளூர்காரன், எனக்கு அவங்க அவங்கள பெரிய கோடீஸ்வர் மோடு, அவங்க வேலை செஞ்சுட்டு போகிறாங்க, அவங்களுக்கு எங்களுக்கு என்னங்க சார் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு. இல்லைப்பா நீ மேட்டூர் வரையில் வரணும், உங்கள் வந்து ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டு வந்துடலாம் பாப்பான்னு 4 ஜீப்பில் வந்தாங்க கர்நாடகா ஸ்டேப்பு. டைகர் அசோக்குமார்னு சொல்லி அவர் தலைமையில், சரி வாங்க சார் டீ சாப்பிட்டு போகலான்ட்டு. அப்புறம் யார் வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க, அங்கே மலைங்கிறதுனால அப்புறம் நம்ம வீட்டுக்கு தான் ஏதாவது ஒரு தண்ணி வேணுனாலும் எங்கள் வீட்டில் தான் வந்து கேட்பாங்க, நாங்கள் இதை கொடுப்போங்க. அந்த மாதிரி மாமூலம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, போய் டீ வச்சு சாப்பிட்டு ஜீப்பில் கூட்டி நேட்டாக மேட்டூர் வந்தாங்க. மேட்டூர் வந்தோடனே சரி அப்படியே எம்எம்எல்ஸுக்கு போகலான்னாங்க. அங்கே வர்ற கூட வர்ற ஆஃபீஸர்களை, இல்லைங்க தேவராஜன் மேட்டூருக்கு தானே கூப்பிட்டு வந்தீங்க, மறுபடியும் இருக்குங்க எம்எம்எல்ஸில் கேப்பராக அப்படிங்க. இல்லை அவர் லிங்காயத்துக்காரர், அங்கே மாதேசன் மலையில் அவர் சாமி கும்பிட்டு நாளை காலையில் ஜாலியாக எந்திரிச்சு வந்துடுவார், அவரை கூட்டிகிட்டு போனால் இந்நேரத்தில் போய் ஓபிசிட்டியார் எழுப்புறது வேண்டாம் அப்படின்னு நேரம் மாதேசன் மலை கூட்டிகிட்டு போனாங்க. ஒர்க் ஷாப் பண்ணாங்க. ஒர்க் ஷாப்னா இந்த லாரி பஸ்ஸுக்கு ஏதாவது ஒர்க் ஷாப் வேணுமான்ட்டு ஒர்க் ஷாப்பு கூட அங்கே படுக்க வச்சுருந்து காலையில் அனுப்பிச்சிடுவாங்க, சாமி கும்பிட்டு போகலான்ட்டு நான் அங்கே போனேங்க. அங்கே போன உடனே பெரிய பெரிய பீரா பொட்டியும் அது லாட்டி இந்த மாதிரி உருளை இதெல்லாமே அங்கே இருந்தது. அங்கே போனோடனே நாம் ஏமாந்து போயிட்டோம், ஏதோ ஒரு சதித்திட்டத்தை தான் நம்மளுக்கு கூப்பிட்டு வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே நின்று உடனே அப்புறம் கன்னடத்தில் சொன்னாங்க, இவன் போலி மகனை எல்லாம் விட்டப்பமாடா அப்படின்னாங்க. கன்னடத்தில் போலி மகனை என்ன தாய் மகாங்கிறது அப்படின்னு உடனே பட பட படனே அப்படியே விற்றாங்க. அப்புறம் அண்ணாங்கவுலேருந்து செட்டிலேருந்து கம்ப்ளைண்ட்டை கீழே கம்ப்ளைண்ட்டாக அவுத்துட்டாங்க. வெறோடு மோட அப்படியே நிற்கணுங்க. நின்ன உடனே இந்த விரலில் ரெண்டு முடியும், இந்த விரலை கரெக்டாக ஸ்கேலை வச்சு இங்கே கட்டுன்னு போடுறாங்க. இதில் விரலை மட்டும் ரெண்டும் சேர்த்து பெருவிரலை இதில் கட்டுறாங்க. கட்டிட்டு இந்த கையங்க
இப்படி பின்னாடி திருப்பி இந்த பெருவிரல ஒரு கட்டை போட்டு இந்த மணிக்கட்டில் ஒரு கையை கட்டை போட்டு உருளையில் அப்படி பின்னாடி இப்படியே தூக்கிட்டானுங்க மேலே. இந்த ரெண்டு ஸ்பூனும் அப்படியே இந்த முன்னாடி அப்படியே உயிரே போன மாதிரி வந்துடுங்க. வந்த உடனே உயிர் நிலையிலும் ஒரு கிளைப்பு, மார்பிள் ஒரு கிளைப்பு போட்டு மக்கரபாசில் அப்படி போட்டு அழுத்து அழுத்துன்னு அழுத்துறான். அழுத்தினோடனே ஐயோ 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 இன்னும் சத்தம், ஏகப்பட்ட சத்தம் போட்ட உடனே ஒரு வாளியில் தண்ணி எடுத்து மேலே சலார் அடிக்கிறான். அடித்த உடனே மூஞ்சி கிஞ்சி எல்லாம் அடிக்குது. அடித்த உடனே ஒரு மயிர் வந்து இப்படி தொட்டு பார்க்குறாங்க, மக்கர பாசம் அழுத்திக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு அந்த ஷேக் அடிச்சதுன்னா அப்போ அவனுக்கு சொல்கிறான், ஆ இப்போ அடிச்சுட்டு அடிங்காங்கிறான். என்னடா என்னென்னடா வீரப்பன் கொடுத்தீங்க, உங்கள் பக்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் லோபடி செட்டி ராம என்ன கொடுத்தா, நீங்கள் என்ன கொடுத்த, மரியாதையோடு சொல், சொல்லன்னா உன்னை என்னை சுட்டு கொடுறது தான். அப்படி ஒரு எட்டு நாள், எட்டு நாள் முடிச்சு எட்டாவது நாள் அதே ஒர்க்கு இப்படியே பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் என் தம்பிங்க, தம்பி அண்ணனை இங்கே கூட்டிகிட்டு போனவங்களை காணமேன்ட்டு மேட்டர் வந்து விசாரிச்சிருக்கிறான். மேட்டில் விசாரிச்சுட்டு சரி அவன் எம்எம்எல்சி இருக்கு அப்படிங்க தெரியலன்னு சொல்லிட்டு எம்எம்எல்சிக்கு அங்கேயே நேராக வந்திருக்கிறான். வந்தவொடனே அவனுக்கு பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. அவனை உட்கார வச்சு நாளே நாளில் அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. 48 நாள் நான் அந்த ஒர்க் ஷாப்பில் இருக்கணுங்க. நாலு பேர் என் கூட இருந்த ஆளுகள் செயின் போட்டு கருப்பு துணியில் கண்ணை கட்டி இப்படி செவுத்தில் இப்படி முட்டை வச்சுட்டு உட்காந்து பின்னாடி யார் இருக்கிறா என்ன ஆகுது இது பகலா இருட்டா அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. அப்புறம் நேராக ஒர்க் ஷாப் ரூமுக்கு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு என்னை கூட்டிகிட்டு போவாங்க. லேடிஸுக்குள்ள கொண்டு போய் மேலே நம்மளை எப்படி கட்டினாங்களோ அதே மாதிரி கட்டி மேலே தூக்கிட்டு ஒரு கொக்கி மாதிரி வச்சுருப்பானுங்க. அப்படி பிடிச்சி அப்படி கிழிச்சாங்கன்னா அந்த பாவட டர்னு ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன உடனே டேயும்பாங்க நம்மளை அன்னவரில் கை கண்ணை கட்டி எடுத்துருப்பாங்க. அங்கே போய் தான் அந்த கருப்பு துணி அவுத்து விட்டு போய் இந்த உடல் உறுப்பில் என் பெத்த தாயானையாக சொல்கிறேன், உயிர் நிலையிலும் அந்த உடல் உறுப்பிற ஒரு கிளிப்பும் மார்பிள் ஒரு கிளிப்பும் கொடுத்துட்டு போய் நம்ம உட்காந்துக்கணும். அவன் அடி 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 அடின்னு மக்ஸு பஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பான். தண்ணி ஒரு ஆள் அப்படியே இந்த சொம்பில் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அடித்து சளிச்சு போன உடனே இவ்வளோ ரப்பர் இருக்குங்க, அந்த ரப்பரில் ஆணிகள் சின்ன ஆணிகள் குத்திருக்கு. அப்படி அடித்த உடனே பெட்டாசில் சதுக்குன்னு ஒரு அழி அடிப்பான் இந்த பெட்டாசில் பொம்பளைகளுக்கு. அப்படியே செவத்தில் போய் ரத்தம் சிறுன்னு அடிக்கும். இப்போ அங்கே போய் அனுபவிச்சு பொம்பளைகளுக்கு எல்லாத்தையும் அந்த சம்பவம் நடந்திருக்குங்க. என் தாயானியாக சொல்கிறேன், என் பெத்த தாயானியாக சொல்கிறேன். அத்தனை கொடுமையான ஒரு சித்திரவதம்ல பண்ணியிருக்காங்க.